அக்டோபர் 1 சோபக்கிருது வருடம் புரட்டாசி 14 ஞாயிற்றுக்கிழமை 1/10/2023 தேய்பிறை துவிதியை திதி மதியம் 12:49 மணி வரை. அதன்பின் திருதியை திதி அஸ்வினி நட்சத்திரம் இரவு 10:50 மணி வரை. அதன்பின் பரணி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் பொது சூரிய வழிபாடு சூரிய உதயம் காலை 6:05 மணி. அஸ்தமனம் மாலை 6 மணி. சந்திர உதயம் இரவு 7:48 மணி. அஸ்தமனம் காலை 7:38 மணி. மேஷராசி அன்பர்களே, மனதில் குழப்பம் ஏற்படும், செயல்களில் சங்கடம் உண்டாகும், கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும், நண்பர்களால் முயற்சி நிறைவேறும், குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும், உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும், வரவேண்டிய பணம் வரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, திடீர் செலவால் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவீர்கள், வரவு செலவில் கவனம் தேவை, குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள், பணப்பரிமாற்றங்களில் நிதானம் தேவை, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள், இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சினை முடிவிற்கு வரும். மிதுன ராசி அன்பர்களே, மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்து முடிப்பீர்கள், உங்கள் செல்வாக்கு உயரும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், நேற்று இழுபறியாக இருந்த ஒரு முயற்சி நிறைவேறும், தெய்வ அருளால் நீங்கள் ஈடுபடும் செயலில் வெற்றி அடைவீர்கள், பொருளாதார நெருக்கடி விலகும். கடகராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள், எதிர்பாராத வருவாயால் பொருளாதார நிலை உயரும், பயணத்தில் சில நெருக்கடி தோன்றும், உங்கள் முயற்சி எழுபறியாகும், செயல்களில் நிதானம் அவசியம், வியாபாரத்திலிருந்து பிரச்சினை தீரும், புதிய வாடிக்கையாளர்களால் வருமானம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, உடனிருப்பவர்களால் குழப்பமும் மன உளைச்சலும் அதிகரிக்கும், பயணத்தை தவிர்ப்பது நல்லது, உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும், திட்டமிட்டிருந்த வேலைகள் தள்ளி போகும், இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும், கடவுளின் அருளால் எண்ணம் நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் தடைகளை சந்திப்பீர்கள், செயல்களில் விழிப்புணர்வு அவசியம், எதிர்பாராத சங்கடம் தோன்றினாலும் அதை சமாளித்து வெற்றியடைவீர்கள், பொன் பொருளில் கவனம் தேவை, உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர், மனதில் தேவையற்ற பயம் வரும். துலாராசி அன்பர்களே, செயலில் இருந்த தடை விலகும், பெரியவர்களின் ஆதரவால் உங்கள் விருப்பம் நிறைவேறும், புதிய நண்பர்களால் சில சங்கடம் தோன்றும், அக்கம்பக்கத்தினரால் தொல்லைக்கு ஆளாவீர்கள், நண்பர்கள் உதவியால் எண்ணம் நிறைவேறும், தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, உடலில் இருந்த சோர்வு விலகும், மனதில் புதிய நம்பிக்கை உருவாகும், வரவேண்டிய பணம் வரும், கவனமுடன் செயல்படுவதால் நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள், எதிரி விலகிச் செல்வர், வியாபாரத்தில் உண்டான நெருக்கடிக்கு தீர்வு காண்பீர்கள், உங்கள் செயல்களில் வேகம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் கவனம் தேவை, இல்லாவிடில் சில இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், குடும்பத்தில் சில பிரச்சினை தோன்றும், பெரியோரின் ஆலோசனை நன்மையை உண்டாக்கும், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும், குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். மகர ராசி அன்பர்களே, உங்கள் வேலையில் கவனம் தேவை, வம்பு வழக்குகளில் நன்மை அடைய முடியாமல் போகும், அலைச்சல் அதிகரிக்கும், எதிர்பார்த்த ஒன்றை அடைவதில் போராட்ட நிலையை சந்திப்பீர்கள், எதிர்பார்த்த பணம் வரும்,
தேவையற்ற முயற்சியில் ஈடுபட்டு சங்கடத்தை அடைவீர்கள். கும்பராசி அன்பர்களே, புதிய நம்பிக்கையுடன் உங்கள் செயல்பாடு இன்று ஆரம்பமாகும். மதிப்பு மரியாதை கூடும். திட்டமிட்டிருந்த செயலை மாற்றம் செய்வீர்கள். நெருக்கடி உண்டானாலும் யோசித்து செயல்படுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகும். நீங்கள் நினைத்தவற்றை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் விருப்பம் இன்று எளிதாக நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். பொருளாதார நிலை சீராகும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். அக்கம்பக்கத்தினரால் சில நெருக்கடிகள் தோன்றும். புதிய முயற்சி வெற்றியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள்.